வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வெக்டர் இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 8 இல் 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5i -3j ப்ளஸ் 4k-இன் திசையில் உள்ள ஓர் ஓரலகு வெக்டரை காண்க. இங்கே ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த வெக்டரின் திசையிலே இருக்கக்கூடிய ஒரு ஓரலகு வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த கொடுத்துருக்க வெக்டரை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? முதல்ல ஏ வெக்டர் எடுத்துக்கலாமா? ஏ வெக்டர் ஈக்குவல் டு 5i -3j ப்ளஸ் 4k எண்க நம்மளாக தான் எடுத்திருக்கோம். அப்போது அலகு வெக்டர் வேணும். இந்த திசையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். சரியா, இதுதான் ஃபார்முலா. இதை ப்ரொசீட் பண்ணலாமா? நம்ம பாருங்கள், ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஏ வெக்டர் அப்படியே வந்துடும். என்ன? 5i -3j ப்ளஸ் 4k பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னால் ஸ்கொயர் பண்ணணும். எதை ஸ்கொயர் பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழுக்களை வர்க்கப்படுத்தி நம்ம கூட்டணும். சரியா, ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 5 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 5² ப்ளஸ் -3 நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 5i -3j ப்ளஸ் 4k, எந்த மாற்றம் இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, -3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் நாங்கள் 16. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 5i -3j ப்ளஸ் 4k, எந்த மாற்றம் இல்லை. இதை கூட்டிட்டால் என்ன வரும்னா, 16 வரும்போது 25, 50 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான என்ன வெக்டர்? அலகு வெக்டர். அவங்க கொடுத்துருந்த வெக்டரின் திசையில் இருக்கக்கூடிய ஒரு அலகு வெக்டர். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.